கடலூர் மாவட்டம் முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நாளை 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள இந்த சூழலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடலூரில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை முதல் 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் கடலூரில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்கி கேட்கலாம். பார்த்தசாரி, கூடுதல் விவரங்கள் என்ன? குறிப்பாக தமிழகத்தில் மிக கனமழை எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருந்தது. இலங்கை மற்றும் அதனை சொட்டிய தெற்கு வங்கக்கடலில் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கும் என்பதால் இன்று அல்லது அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக மிக கனமழை பெய்யப்படும் என வானிலை மையம் எச்சரிக்கின்றது. இது நடைபெறும் தமிழகம் வந்து பல்வேறு இடங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கடலூர் உள்ளிட்ட இடங்களில் மிக மிக அதிக கனமழை இருப்பதால் தற்பொழுது பள்ளிகளுக்கு விடுமுறை ஏற்பட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நாளை பள்ளி திறக்க இந்த நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் தற்பொழுது இதை உத்தரவிட்டிருக்கிறார். பார்த்தசாரதி, தொடர்ந்து மழை நீடிக்கும் பட்சத்தில் இந்த விடுமுறையானது இன்னும் நீட்டிக்க வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு அதாவது இயற்கை பாடுகளால் சீரழிக்கப்பட்ட மாவட்டம் இருந்த போதிலும் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையிலும் தற்பொழுது மிக மிக கனமழை என அறிவிக்கப்பட்ட வானிலை அறிவிக்கப்பட்ட இந்த நிலையில் தற்பொழுது நாளை பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்று வந்து அழைக்கழிக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் தற்பொழுது விடுமுறை அளித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் அவர்கள்.